நீங்க பாத்தீங்க எல்லாரும் வாலிபர்களா தான் இருக்கிறாங்க. மார்க்கு காக்கா உட்பட யாருக்கு வாலிபம் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நட்டை. நேத்து அவங்க வினால் நடந்த என்னால நடக்க முடியல, நடக்க முடியலன்னு சொன்னா அது கண்ணிய குறைவாயிருக்கும். நானும் கொஞ்சம் வேகமா நடந்து பார்த்தேன். எல்லா நண்பர்கள் நல்ல மார்க்கு உணர்வு உள்ளவங்க, ஆர்வத்தோடு இந்த அமைப்பை நடத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அர்ஷ் நிழலில் நமது ஈமான் அமைப்புகளுக்கும் இடமளிப்பானாக, அவர்களோடு இணைந்த நமக்கும் இடமளிப்பானாக. சேவைக்கு தங்களை இணைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இந்த நாட்டில் உட்கார்ந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய தொழில்துறை, அத்தனைக்கும் இடையே சமுதாய உணர்வு என்பது உண்மையில் போற்றுதலுக்கு சொந்தமான. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த காலங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், இதை நம்ம பயன்படுத்திக்கணும். வாலிபத்தில் எல்லாம் இருக்கும், வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும். இது எல்லாம் நீங்க ஒரு 40-50 வயசு ஆயிட்டு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றும் என்ன செய்ய இறங்கிட்டே வரும், அப்படியே லோ பிரஷர் ஆயிடும். இப்ப எல்லாம் ஹைல தான் இருக்கும், அப்ப எல்லாம் லோவாகும். அது வயசு. இந்த வயசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஃதனின் ஹம்சன் கபல ஹம்சின், அஞ்சு காலம் இருக்கிறது. அந்த அஞ்சு காலத்திற்கு முன்னால் இருக்கிற இன்னொரு அஞ்சு காலம், அஞ்சு வாக்கியம், அதற்கு முந்தி இன்னொரு அஞ்சு வாக்கியம், அதை நீ பாக்கியமாக எடுக்க வேண்டும். உங்களை எல்லாம் பார்த்த நான் சந்தோஷம் அடைகிறேன். நபி அவங்க சொன்ன இந்த செய்தி நம்ம எடுத்துக்கிடுவோம் வாழ்க்கைக்கு. அஞ்சு இருக்கிறது, அதற்கு முன்னால் இன்னொரு அஞ்சு இருக்கிறது. இந்த அஞ்சியை விட அஞ்சு அஞ்சு எடுத்துக்கங்க, இந்த அஞ்சியை விடுங்க, அந்த அஞ்சு எடுத்துக்கங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சபாபக கபுல ஹரமிக்கா, வயோதிகம் ஒரு வாழ்க்கை ஒரு பருவம், வாலிபம் ஒரு பருவம். சபாபக்க கபல ஆரம்பிக்கா, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை பொற்காலமாக எடுத்துக் கொள்வாயாக, பாக்கியமாக எடுத்துக் கொள்வாயாக. யாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபம் என்பது நீ பொற்காலமாக எடுக்க வேண்டும். காரணம், இன்று நீ நினைத்ததெல்லாம் செய்ய முடியும். 50 ரக்காத்து தொழணுமா, முடியும். மாதம் 10 நாள் நோன்பு வைக்கணுமா, இன்றைக்கு செய்ய முடியும். இன்றைக்கு நீ துணிச்சலாக எத்தனையோ தீனுடைய சேவை செய்ய முடியும். ஒரு காலம் உண்டு வயோதிகம், நீ தொழ நினைப்பாய், முடியாது. நிற்க நினைப்பாய், உட்கார வேண்டும். உட்கார நினைப்பாய், படுக்க சொல்லும். நீ கொஞ்ச நேரம் ஒதுவோடு இருக்கணும் ஆசைப்படுவாய், உனக்கு எத்தனையோ உபாதைகள் உடலிலே ஏற்பட்டு இருக்கும், ஒதுவ கூட பாதுகாக்க முடியாது. அப்ப ஒதுவோடு நீ இன்னைக்கு இருக்க முடியும்னா இன்னைக்கு முடியும். இன்னைக்கு நீ இபாதத்தை நிறைய செய்ய முடியும், சுன்னத்து தொழுகைகளை பாதுகாக்க முடியும், சமுதாய சேவைகளை செய்ய முடியும். இந்த காலத்தை அந்த காலத்துக்கு முன்னால் பொற்காலமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கனிமத்தின நடத்துங்க, யுத்தகலத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த பொருள்களுக்கு சொல்வது. பாக்கியமான பொருளாக உன் வாலிபத்தை எடுத்துக்கொள், ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க, சபாபக்க கபுல ஹரமிக்கா, ஒசிஹத்திக்க கபுல மறந்திக்கா, சுபா ஒசிஹத்தக்க கபுல மறந்திக்கா. வாழ்க்கையில சுகம் இருக்கிறது, நோயும் இருக்கிறது. ஒரு காலம் சுகம், இன்னொரு காலம் நோய். மனித வாழ்க்கை என்பது எல்லா காலத்திலும் மனிதன் சுகமாக இருக்க முடியாது. வாழ்க்கையின் இரண்டு சக்கரம் இருக்கிறது. மனித வாழ்க்கையில சுகமும் உண்டு, நோயும் உண்டு. வாழ்க்கையில இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஒரே நிலையில் யாரையும் வாழ வைக்கவில்லை. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சுகமளிக்கும் காலம் உண்டு இருக்கிறது. அந்த சுகத்தை உன்னுடைய வியாதி காலத்திற்காக, வியாதி காலம் வருவதற்கு முன்பு பாக்கியமாக எடுத்துக்கொள். இப்போ நல்ல திடமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், நிறைய அறப்பணிகள் செய்யலாம், நிறைய வணக்கம் செய்யலாம், இறைவனுக்கு நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளலாம். நபியின் முபாரக்கான சுன்னத்தான வாழ்க்கையை, ஆயிரம் ஆயிரம் வழிமுறைகளை நமக்குள் ஹயாத்தாக்கி உயிராக்கிக் கொள்ளலாம். ஆனால் நோய்வாய்ப்பட்டு போனால் ஒன்னும் செய்ய முடியாது. நோய்வாய்ப்பட்டு போனால் ஒன்னும் செய்ய முடியாது. ஒது செய்து தொழுக வருவோம், தொழுகிற போது கூட யூரின் பிரச்சனையா இருக்கும், காத்து பிரியும். எத்தனையோ நோய்களாலே ஒரு வணக்கத்தை கூட பரிபூர்ணமாக செய்ய முடியாத ஒரு காலம் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அந்த காலத்திற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த உன் சுகத்தை நீ நசீபாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாச்சா, மூணாவது சொன்னாங்க, ஓ ஃபராகக கபல ஷுகுலிக்கா, ஓ ஃபராகக கபல ஷுகுலிக்கா, வேலை ஓய்வு, வேலை ஓய்வு, வேலை உனக்கு வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஓய்வு நேரம் கிடைக்கிற போது பயன்படுத்திக்கணும், அடுத்த நேரத்தில் வேலை வந்துடும். அதான் உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆச்சுக்கா காம் கல்பம் நட்டா, இன்றைய வேலையை நாளைக்கு போட்டுடாது. நாளைக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது. அரபியிலே ஒரு இலக்கிய மொழியை பார்த்தேன், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வேலை உண்டு. எந்த நிமிடத்திலும் அந்த வேலையை நீ விட்டால் அடுத்த நிமிடம் அந்த வேலையில் உன்னை ஆக்கிர
சொன்னார். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை நீ விட்டால் அடுத்த நிமிடம் அதற்குரிய வேலையில் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்ப எந்த நேரம் வேலை வருவதற்கு முன்பாக ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறோம்?